பிள்ளைகள், திரும்பமாக பாடம் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாள்லேயும் நாங்கள் ஒரு நல்ல பாடத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். சரி, இன்றைய நாளுக்குரிய பாடம் லூக்கா 23:33-43 வரையிலான பகுதியில் தான் உள்ளடங்கி இருக்குது. இந்த பகுதியை விளக்குற ஒரு அழகான வீடியோ ஒன்றை நாங்கள் பார்த்துட்டு வந்துடுவோமா? வாங்க, நாங்கள் பார்த்துட்டு வந்துடலாம். அந்த வழியாய் நடந்து போகிறவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து, ஆஹா, தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, உன்னை நீயே காப்பாற்றிக்கொள், சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று அவரை நிந்தித்தார்கள். அப்படியே பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் தங்களுக்குள்ளே அவரை கேலி செய்து, மற்றவர்களை ரட்சித்தான், தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ள சக்தி இல்லை. நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேலுக்கு அரசனாக கிறிஸ்து இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும், நாம் கண்டு விசுவாசிக்கலாம். அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். அது மட்டுமின்றி சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன் அவரை நோக்கி, நீர் கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை கேலி செய்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த தண்டனைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு அஞ்சுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் செய்த செயல்களுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் செய்யவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டான். அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசில் வரும்பொழுது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயப்பா மரியாலும் மகதலேனா மரியாலும் நின்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீடனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, அன்பான பெண்ணே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீடனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்த நேரத்திலிருந்து அந்த சீடன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அதன் பின்பு எல்லாம் நிறைவேறி முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக, தாகமாய் இருக்கிறேன் என்றார். காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காலானை காடியில் தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினருகே உயர்த்தி கொடுத்தார்கள். வீடியோ பார்த்தீங்களா? சரி, பாட முடிவில் 2 கேள்வி நான் உங்களிடத்துல கேட்க போகிறேன், சரியா? சரி, அதுக்கு முன்னால் இந்த பாடம் ஆரம்பிக்க முன்னால் உங்களிடத்துல ஒரு கேள்வி. நீங்கள் எந்த கல்வன் இயேசுவை இகழ்ந்த கல்வனா, இல்லாட்டி மனத்தாழ்மையோடு இயேசுவை ஆண்டவர் என்று அறிந்து கொண்ட கல்வனா? அந்த கேள்விக்குரிய பதிலை நீங்கள் யோசிச்சு கொண்டுருங்க, சரியா? சரி, இப்போ நாங்கள் இந்த பாடத்துக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்தீங்க தானே அந்த வீடியோவை? அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் நடக்குது, என்ன நடக்குது, இயேசுவையும் சிலுவையில் அறையிறாங்க. அதுக்கு பிறகு ஒவ்வொரு காட்சிகளாக நாங்கள் பார்த்து கொண்டு வரலாம். முக்கியமாக நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிற ஒரு காரியம், இயேசுவோடு கூட 2 கல்வர்களை சிலுவையில் அறையிறாங்க. அந்த 2 பேரை பற்றி தான் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறோம், சரியா? ரைட். இப்போ நாங்கள் பார்த்தோன்னு சொன்னால், ஒருத்தர் சொல்கிறாரு, நீ கிறிஸ்துவானா உன்னையும் ரசித்து எங்களையும் ரசித்து கொள்ளுங்க, நீங்கள் கிறிஸ்துவாக இருந்தால் உங்களையும் ரசித்து எங்களையும் ரசித்து கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதுக்கு மற்றவர் பதிலை பார்த்தீங்களா? இந்த கொஞ்ச நேரத்துக்குள்ளே 2 பேருக்கும் ஒரே நேரம்தான் கொடுக்கப்பட்டிருக்கு தானே. ஒரே நேரம் கொடுக்கப்பட்டிருந்ததில் இந்த 2 பேரும் ஆண்டவரை எப்படி கண்டு எப்படி அவங்க உணர்ந்திருக்காங்க அதை யோசிச்சு பாருங்க. மற்ற அதே கள்ளன் 2 பேரும் களவு செய்தனால சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறாங்க. அப்படி தானே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிற நேரத்தில் இவர் சொல்கிற பதிலை பாருங்க. மற்ற
கல்வன் சொல்கிற பதில், நீ இந்த ஆக்கினை உனக்கு இருந்தும் உனக்கு பயம் இல்லையா? இவ்வளவு உனக்கு தண்டனை கொடுத்து உனக்கு பயம் இல்லையா? நாங்கள் செய்த பிழைக்கு இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். ஆனால் ஒரு பிழையும் செய்யாத இவரை நீ வந்து இப்படி சொல்லலாமான்னு சொல்லிட்டு கடிந்து கொள்றத நாங்கள் பார்க்கலாம். அப்போ பாருங்க, இவர் எப்படி இயேசப்பாவை உணர்ந்து அறிந்து கொண்டார்? இவர் ஒரு பாவம் செய்யாதவர்னு சொல்லிட்டு எப்படி உணர்ந்திருப்பார்? ஒரு அதுக்கு முன்னால் ஒரு வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இவங்கெல்லாம் இகழ்கிற நேரத்தில் பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இவங்க செய்கிறது என்னன்னு தெரியலை. அந்த இடத்துல ஒரு அவரை துன்பப்படுத்தி அவரை வெக்கப்படுத்துகிற நேரத்துலையும் இயேசுப்பா சொல்கிற ஜெபம் என்ன? இவங்களை மன்னிங்க ஆண்டவரே, இவங்களை மன்னிங்க ஆண்டவரே. அந்த இடத்துலையும் அப்போ பாருங்கள், ஒரு சாதாரணமாக எங்களுக்கு நாங்கள் யாரும் இதுவும் ஒரு அடித்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் டக்குன்னு என்ன செய்வோம்? திரும்ப ஏதாவது சொல்லுவோம், இல்லாட்டி அவங்கள ஹர்ட் பண்ணுவோம், இல்லாட்டி திரும்ப நாங்கள் அடிக்க போவோம் தானே, அப்படி நாங்கள் செய்ய போவோம் தானே. ஆனால் பாருங்கள், இங்கே இயேசப்பாட பதில் வித்தியாசமாக இருந்தனால அந்த வித்தியாசத்தை இந்த கல்வன் காண்றத நாங்கள் பார்க்கலாம். இந்த கல்வன் அதை காண்கிறத நாங்கள் காணலாம். அப்போ இந்த பாடத்திலிருந்து நான் மிக முக்கியமாக மூன்று காரியங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது என்னன்னு சொன்னால், இயேசுவால் மட்டுமே நம் பாவத்தை சுத்திகரிக்க முடியும். இயேசுப்பாவால் மட்டும்தான் அதை சுத்திகரிக்க முடியும். ஏன்? காரணம், அவர் எங்களுக்காக சிலுவையிலே மறைத்து எங்களோட பாவங்கள் எல்லாத்தையும் அவர் சுமந்து கொண்டார். அதனால் அவர் முகம் அவ்வளவு பாரமாக இருந்த காரணம் எங்களோட பாவங்கள். அந்த பாவத்தை அவர் சுமந்தபடியினாலே, அவர் எங்களுக்காக அங்கு மறைத்தபடியினாலே, ரத்தம் சிந்தி பிதாவினிடத்திலே அவர் சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினாலே எங்களோட பாவங்களை மன்னிக்க அவரால் மாத்திரம்தான், அவருக்கு மாத்திரம்தான் உரிமை இருக்குது. அவர் பிதாவினிடத்தில் எங்களோட பாவங்களை மன்னிக்க சொல்லி சொல்கிறதை நாங்கள் காணலாம். அடுத்தது நாங்கள் காண்கின்ற காரியம், அப்படி இல்லாமல் சில நேரங்களில் நாங்கள் பார்க்குறோம், சிலர் சில பயணங்களை போவாங்க, சிலர் சில காணிக்கைகளை கொடுப்பாங்க. இதெல்லாம் செய்கிறனால எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படாது. எங்களோட பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய ஒரே வழி இயேசப்பா மட்டுமேன்றத இந்த பாடத்திலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். ஏன்னா இயேசப்பா இந்த கல்வனையும் மன்னித்ததை நாங்கள் இங்கே காணலாம். அடுத்தது பாருங்கள், இயேசுவின் கிருபையினாலே அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் மறித்ததன் பின் முகமுகமாய் காண்பார்கள். பார்த்தீங்களா, அவ்வளவு சந்தோஷமான ஒரு விஷயம். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாய் நாங்கள் மறிக்கிற நேரத்தில் நாங்கள் முகமுகமாய் நாங்கள் காணுவோம். ஒருவரை ஒருவர் பரலோகத்திலே நாங்கள் காணுவோம். சரியா? அப்போ அதுக்கு நாங்கள் ஆயத்தப்படணுமா இல்லையா? நாங்கள் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். மூன்றாவது காரியம் என்னென்னா, மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடத்திலே சேர்ந்து பரலோக வாழ்வை சேர நாம் வாஞ்சிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். மனத்தாழ்மையோடு பாருங்கள், இந்த கல்வன் தண்ட பிழையை எவ்வளவு மனத்தாழ்மையாக, நாங்கள் பிழை செய்திருக்கோம்ப்பா சொல்கிறாரு, நாங்கள் பிழை செய்திருக்கோம், அதனால் நாங்கள் இந்த தண்டனை அனுபவிக்கிறோம். இவர் என்ன பிழை செய்தார்? நாங்கள் செய்திருக்கோன்னு உணர்ந்தார் தானே. தாழ்மையோடு தண்ட பாவத்தை உணர்றாரு. நாங்கள் உணர்றோமா? இந்த நாளில் எங்களுக்குரிய கேள்வி, நாங்கள் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை நாங்கள் உணர்றோமா? கீழ்ப்படியாமை எங்களிடத்துல இருக்கிறதா? இல்லாட்டி எங்களிடத்துல என்ன குறைவுகள் இருக்குது? அதை நாங்கள் இயேசுப்பாவின் இடத்துல கேட்குறோமா? இயேசுப்பா, எனக்கு தெரியல, நான் செய்கிற பிழைகளை எனக்கு உணர்த்துங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்குறோமா? அப்போ இன்றைய நாளிலே அதை யோசிப்போம். அப்போ திரும்பவுமா இந்த மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். இயேசுவால் மாத்திரம்தான் எங்களோட பாவங்களை மன்னிக்க முடியும். வேறு எந்த காரியத்தினாலையும் என்ன செய்கைகளினாலும் முடியாது. இயேசுவால் மாத்திரம்தான் எங்களோட பாவங்களை மன்னிக்க முடியும். அடுத்தது வந்து, இயேசுட கிருமையினால் அவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள்
பரலோகத்திலே முகமுகமாய் காண முடியும். மூன்றாவது, மனத்தாழ்மையோடு ஆண்டவரிடத்திலே சேருகிற நேரத்திலே நாங்கள் பரலோகத்திலே நிச்சயமாக எங்களுக்கு பரலோக வாழ்வு உண்டு. அப்போ இதுதான் இந்த மூன்று காரியங்கள் இந்த கதையிலிருந்து நாங்கள் காணலாம். பாருங்கள், மனத்தாழ்மையோடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட கல்வனுக்கு என்ன கிஃப்ட் கிடைச்சிச்சு? இன்று நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். களவு செய்தவன் கள்ளன், ஆனாலும் அவன் இயேசுவை கண்டு கொண்டான். அவன் தன் பாவத்தை இந்த இடத்திலே உணர்ந்தான். அவன் உணர்ந்தது மாத்திரமல்ல, ஆண்டவரிடத்துல ஒரு ரிக்வெஸ்ட்டும் வைக்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் வர்ற நேரத்தில் உங்களோட ராஜ்யத்தில் நீங்கள் என்ன நினைத்தரலுங்க. அவர் சொன்ன ஜெபம் அதுதான். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே தன் பாவத்தை உணர்ந்த உடனே ஆண்டவரிடத்துல சொன்ன ஜெபம் அதுதான். அவன் ஜெபத்துக்கு உடனடியான ஒரு பதில் கிடைத்தது. இயேசப்பா சொன்ன பதில் என்ன? இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். பார்த்தீங்களா? அப்போ நாங்கள் வாஞ்சிக்கிற நேரத்தில் இயேசப்பா அதை விரும்புகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ பரலோகத்தை நாங்களும் வாஞ்சிக்கலாமா? நாங்கள் பரலோகத்தில் முகமுகமாய் காணணும்னு வாஞ்சிக்கணும் தானே? அதுக்கு என்ன செய்யணும்? மனத்தாழ்மையோடு இயேசுனிடத்திலே போய் இயேசு சொன்னதை போல் நாங்கள் வாழணும். எங்களோட பாவங்களை நாங்கள் அறிக்கையிட்டு இயேசுப்பாவனிடத்திலே நாங்கள் மனம் திரும்பியவர்களாக அவர் கூறியதைப் போல வாழ்கிறதான நேரத்திலே நாங்களும் அந்த கிஃப்டை பெற்றுக்கொள்ளலாம். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் செய்யலாமா? எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, பரலோக ராஜ்யத்திலே நாங்களும் முகமுகமாய் உம்மை காணவும் மற்றவர்களை காணத்தக்கதாய் ஆண்டவரே இந்த உலகத்திலே நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தரலும். ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய கடவுள் நீர் ஒருவரே. எங்களுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் அதை உணர்ந்தவர்களாக உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. இந்த வேளையிலே பஞ்சை போல் எங்களை வெண்மையாக்கி ஆண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாய் மாற்றி ஆண்டவரே நீர் கூறியதைப் போல கனி கொடுக்கிற பிள்ளைகளாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தல்லும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ சில்ட்ரன். இன்னொரு நாள் இன்னொரு பாடத்தோடு நான் உங்களை சந்திக்க வரேன். பாய்.